இரண்டாவது வீடியோவாக இந்த பாடலுக்கு விளக்கம் பாருங்கள் தீர்வளவும் தீரா திரத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனமும் போலாது உபசமத்தின் உயிப்பனவும் யார்வினவும் காலும் அவை மூன்றும் கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் போனாய் இந்த நான்கு அடிகளை பற்றி விளக்கம் பார்ப்போம் இது நிழல் இகழும் பூனாய் இது ஃபஸ்ட்டில் எடுத்துக்கிடுவோம் முதல்ல எடுத்துக்கிட்டுவாள் நிழல் இகழும் பூனாய் ஒளிப்பு பொருந்திய அணிகலங்களை அணிந்தவளை நிழல் இகழும் போனாய் ஒளி பொருந்திய அழிகலங்களை அணிந்தவளே ஒளி பொருந்திய அப்படியேவும் ரொம்ப பிரைட்டாக ஜிகுஜின்னு நல்லா ஒளி விடக்கூடிய பெண்ணு ஏகப்பட்ட அணிகளை உடம்பு உள்ள முழுக்க முழுக்க அணிகள்கள் அணிந்த இளம்பெண்ணே தீர்வனவும் தீரா திருத்தரவும் தீர்வனவும் நீங்குவையும் தீராத தீராத திருத்தரவும் தன்மையுடையது இப்போ ஒளிபொருந்திய அணிகள்களை அணிந்தவளே நீங்குவையும் தீராத தீரான நீங்குவையும் தீராத திரத்தனவும் செய்மருந்தின் மருந்தின் ஒருவனவும் போலாதும் திரத்தனவும் தன்மையுடையதும் செய்மருந்தால் கொடுக்கும் மருந்தின் செயலால் பொய்யாக உபசமத்தின் உபசமத்தின் அடங்கியிருந்து உயிர்ப்பனவும் யார்வனவும் காளம் துன்பம் திருவணவும் உயிப்பனம் துன்பம் தருவனவும் யாரினமும் காளம் யாரிடமும் கேட்டாலும் அவை மூன்று அவை மூன்று நோயின் தன்மை மூன்று கூற்றவா பிரிவுகளே நேர்வனவே ஆகும் உறுதி செய்வ உறுதி செய்யக்கூடியதாகும் அந்த மூன்றும் அந்த மூன்று நல்லறிவு நற்காட்சி நன்னடத்தை ஆக அந்த மூன்று மிந்தாலும் நோய் நொடிகள் வராதான் உள்ளுக்குள் மனதிற்குள் நல்ல எண்ணங்களும் நல்ல நடத்தையும் நல்ல அறிவும் நல்ல காட்சி வந்தாலேயும் எவ்வளோ பெரிய நோயும் வராது அப்படின்ட்டு அந்த நீலகசி பாடல் சொல்கிறாங்க அது பாருங்கள் ஒளிபொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே நீங்குவையும் தீராத தன்மையுடையதும் மருந்துகளின் செயலால் அடங்கியிருப்பது போ போன்று பொய்யாக இருந்து துன்பம் தருவிடவும் என நோயின் தன்மையானது யார் வினவினாலும் மூன்று வகைப்படும் எவ்வளோதான் கோடிஸ்வரர் எவ்வளோ லட்சாதிபதி உடம்பு முழுக்க தங்கையும் தங்கமும் ஆபரணமும் இப்போ ஜொலிக்கக்கூடிய உடம்பு முழுக்க முழுக்க அந்த ஆபரணங்கள் இருந்தாலும் கூட நோயும் தன்மை பற்றி யாரும் கேட்டாலும் அது மூன்று வகைப்படும் என்பதை ஒளிபொருந்தி அணிகலங்களை அணிந்த பெண்ணே நீ அறிந்து கொள்வாயாக எப்படி அறிந்து கொள்வாயாக அவற்றில் மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகையினாகும் எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொன்று வகையினாகும் அடங்கியிருப்பது போல இருப்பனோல தெரிந்த தோட்டத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து கொண்டே துன்பந்தருமனோ இன்னொரு வகையானும் அப்போ மூன்று வகை நோய் சொல்கிறார் ஒன்று ஒன்று என்ன நோய் மறந்தால் நீங்கு நோய் உடம்பில் மருந்து வெளிப்புற நோய் வெளிப்புற புண்ணு மருந்து போட்டு நீக்க நீக்கக்கூடிய உடனே ஆறக்கூடிய நோய் ஒன்று அடுத்து எதிராலும் தீராத தன்முடைய நோய் மற்றொரு நோய் எவ்வளவு என்னதான் வீரியமிக்க மருந்தை போட்டாலும் தீராத நோய் அது ஒன்று இரண்டாவது மூன்றாம் நோய் எப்படின்னா எப்படி இருக்குன்னா அடங்கி இருப்பன போல் வெளித்தோட்டத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டே துன்பத்தை தருவிட மூன்றாவது நோய் ஆனால் வெளிப்புறத்தில் அந்த பொண்ணு தெரியும் ஆனால் ஆறுதலே தெரியும் ஆனால் உடம்புக்குள்ளே அப்படியே வேதனையை தூண்டுவணும் அப்படியே உள்ளேருந்தே உடம்பு அரிக்கும் அப்படி ஒரு நோய் ஒன்று வெளிப்படையாத ஒரு நோய் அந்த நோய் ஆற்றில் நோய்கள் ஒரு வகை ஒரு நோய் ரெண்டாம் நோய் எதுவும் தீரா தன்மையுடைய நோய் எந்த இதை போட்டாலும் தீரா நோய் அடுத்து இரண்டாவது மூன்றாவது அடங்கியிருப்பது போல இருந்தாலும் அடங்கியிருப்பது போல இருந்தாலும்னா அப்போ வெடிப்படையாக அந்த பொண்ணு இருந்தாலும் ஆறு ஆறியது போலே இருக்குமாம் அது உள்ளுக்குள்ளேயே உடம்புக்குள்ளேயே ஏகப்பட்ட சீல் வைத்து அப்படியே உடம்பையே அரைக்கக்கூடிய நோய் இருக்குமா இப்படி மூன்று வகை நோய் நான் உடம்புக்குள்ள இருக்கலாம் அடுத்து இரண்டாவது பாடலை பார்ப்போம் பேர்துக்கு அரும்பினி தாயுவை அப்பினி அடுத்து வீடியோ பார்ப்போம்